2023 ஆம் ஆண்டில் சர்வதேச பொருளாதாரம் மிகவும் மோசமாக இருக்கும் என IMF முதல் பல அமைப்புகள் கணித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் பல நாடுகள் ரெசஷனுக்குள் நுழையும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த ITU ஊழியர்களுக்கு முக்கியமான ஒரு அப்டேட் கிடைத்துள்ளது. ஒரு பக்கம் சீனாவில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று முதலீட்டு சந்தையை ஆட்டம் காட்டி வரும் நிலையில் இந்தியாவில் எப்போது அதிகரிக்கும் என்ற அச்சம் இருக்கத்தான் செய்கிறது. இந்த நிலையில் ITU நிறுவனங்கள் மிகவும் முக்கியமான முடிவை எடுத்துள்ளது. இதனால் ITU ஊழியர்கள் பெட்டியை கட்ட தயாராகி வருகின்றனர். இந்திய ITU நிறுவனங்கள் அனைத்தும் ஊழியர்களை அலுவலகத்திற்கு அழைக்கும் திட்டத்தை தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறது. இந்த திடீர் ஆய்வுக்கு மிக முக்கியமான காரணம் கொரோனா தொற்றுதான். சீனாவில் அதிகரித்து வருவது போல இந்தியாவில் சில பகுதிகளில் கொரோனா தொற்று எண்ணிக்கை அதிகரிக்க துவங்கியுள்ளது. இந்த நிலையில் பல்வேறு ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பு மத்திய சுகாதாரத்துறை இந்தியாவுக்கு அடுத்த 40 நாட்கள் மிகவும் முக்கியமான காலகட்டம். ஜனவரி மாதத்தில் கொரோனா தொற்று எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளது. இதனால் இந்தியாவில் இருக்கும் பல முன்னணி நிறுவனங்கள் ஊழியர்களை கட்டாயம் அலுவலகத்திற்கு வர உத்தரவிட்ட நிர்வாகம் அனைத்தும் ஹைபிரிட் மாடலுக்கு மாற முடிவு செய்துள்ளது. இதற்கிடையில் மத்திய அரசு சிறப்பு பொருளாதார பகுதியில் இருக்கும் அனைத்து ITU மற்றும் ITS நிறுவனங்களின் ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்ற December 31, 2023 வரையில் அனுமதி அளித்துள்ளது. இதேவேளையில் வாரத்தில் 5 நாளும் கட்டாயம் அலுவலகத்திற்கு வர வேண்டும் என உத்தரவிட்ட ITU நிறுவனங்கள், டெக் சேவை நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தற்போது வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் வந்தால் மட்டுமே போதும் என நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இன்னும் சில நிறுவனங்கள் ஊழியர்கள் முழு நேர ஒர்க் ஃப்ரம் ஹோம் சேவையை அளிக்க தயாராகி உள்ளது. நன்றி.